ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா மே மந்த்க்கான கரண்ட் அப்பேர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்புடின்னா டேட் ஒன்னிலேருந்து செவன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டேட் எட்டுக்கான கரண்ட் அப்பியர் வந்து பார்க்கலாம் ஸோ டேட் ஒன்னிலேருந்து செவன் வரைக்கும் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த டேட் ஒன்னிலிருந்து செவன் வரைக்குள்ள லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ அதுக்கு கூட்டி நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டேட் டேட்டில் வந்து முக்கியமான தினம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உலக செஞ்சிலுவை நாள் அப்படின்னு இருக்குது அடுத்து தாலசிமா நாள் அப்படின்னு இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு டேட்டும் முக்கியமான நாள் இருக்குது ஓகே ஸோ உலக செஞ்சிலுவை செஞ்சிலுவை நாளை பற்றி பார்க்கலாம் உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிரை நாள் வந்து மே எட்டாம் தேதி நாளன்று அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன் முதலாவது நோபல் பிரிஸ் நோபல் விருதை பெற்றவரும் செஞ்சிலுவை சங்கத்தின் ஆரம்ப கருத்துவமான ஹென்ரி பிறந்த பிறந்தநாளை மே எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு இந்நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து சிறப்பு நாளாக அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது ஓகேவா ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டிலிருந்து தான் இந்த நா ஆண்டு வந்து சிறப்பு நாளாக வந்து அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முதல் உலக போரின் பின்னர் சமாதானத்துக்காக தேவை உணரப்பட்டது சொக் சொகோஸ்லோவியாவில் சமாதானத்தை வலியுறுத்தி நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஈஸ்டர் திருநாளுக்காக மூன்று நாள் யுத்த நிறு நிறுத்தத்துக்காக வேண்டுகோள் விடப்பட்டது இதுவே பின்னர் செஞ்சிலுவை மற்றும் செம்பிரை நாளாக அனுசரிக்கை தூண்டுதலாக அமைந்தது எனலாம் அதுக்கப்புறமா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆம் ஆண்டு டோக்கியோவில் இடம்பெற்ற செஞ்சிலுவை சங்கத்தினர் முதலில் இந்நாள் செஞ்சிலுவை சங்க நாள் என்று அழைக்கப்பட்டது எனினும் பின்னர் பல மாற்றங்களுக்குள்ளாகி நைன்டீன் எயிட்டி ஃபோரிலிருந்து இந்நாள் உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிரை நாள் என அழைக்கப்படுகிறது ஓகேவா ஸோ இவ்வளோவண்ணம் இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஒன் ஸோ அடுத்த என்ன நாள் இருக்குது அப்படின்னா உலக தாலசிமியா நோய்த்தினம் ஓகே உலக தாலசிமியா நோய் தினம் பார்த்திங்க அப்படின்னா மே எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தலசியா என்கிற தாலசிமியா என்கிற நோய் வந்து குழந்தைகளுக்கு பிறவெளியே ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும் இது வந்து ஒருவித ரத்த சொகை நோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தலசிமியா என்பது பரம்பரை வழியாக ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா தாலசிமியா பாதித்த குழந்தைகளுக்கும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கும் அதாவது தாலசிமியா அந்த நோயை வந்து பாதிச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரத் ஹீமோகுளோபின் வந்த அளவு வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சுவாசிக்கும் ஆக்சிஜன் நுரையீரலில் இருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்வதில் தடை ஏற்படுகிறது மக்களிடம் இந்நோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே மே எச் எட்டாம் அன்று இந்த இது வந்து தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்புடின்னா தாலசிமியாவில் தேலசிமியா மைனர் தேலசிமியா மேஜர் என இரு வகை பாதி பாதிப்பு உண்டு தலசுமியா மைனரால் பெரிய பாதிப்பு கிடையாது ஆனால் தலசுமியா மேஜர் குறைப்பட்டுள்ள குழந்தைகள் சரிவர கவனிக்கப்படாமல் விட்டா அப்படின்னா இருந்து ஐந்து ஆண்டுக்குள்ளே வந்து அந்த குழந்தைய வந்து இறந்து விட போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம கொஸ்டின் நிறையாவே எடுத்துக்கலாம் தேலசிமாவில் வந்து மொத்தம் ரெண்டு வகை இருக்குது தேலசிமியா மைனர் தேலசிமியா மேஜர் ஓகே ஸோ தேலசிமியா மைனரில் வந்து அவ்வளோவா பாதிப்பு இருக்காது ஆனால் தேலட்சுமியா மேஜரில் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது மூணு வயசில் மூணு மூணுலேருந்து ஐந்து ஆண்டுக்குள்ளே வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ சரி வர கவனித்தால் மட்டும்தான் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து சயின்ஸ் கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம் ஜிகே கொஸ்டின் கரண்டபேர் கொஸ்டின் எக்ஸட்ரா ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது தொழிலாளர் சட்டத்திலிருந்து விளக்கும் விளக்கம் அளிக்கும் அவசர சட்டத்துக்கு யூ உத்திரப்பிரதேச அரசு வந்து ஒப்புதலை வந்து அளிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தொழிலாளர் சட்டத்திலிருந்து மூணு ஆண்டுகளுக்கு விளக்கம் அளிக்கும் அவசர சட்டத்துக்கு உத்திரப்பிரதேச அரசு வந்து ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா பொருளாதார பாதிப்பை குறைக்க தொழில் நடவடிக்கையை பழைய நிலைக்கு கொண்டு வர உத்திரப்பிரதேச அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதற்காக தொழிலாளர் நல சட்டத்தில் ஒரு சிலரை தவிர மற்றவ மற்றவற்றில் இருந்து மூணு ஆண்டுகளுக்கு விலக்களிக்க ஓர் அவசர சட்டம் கொண்டு வந்து அதற்கு மாநில அமைச்சரவை வந்து ஒப்புதலை வந்து அளிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அவசர சட்டம் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் புதிதாக தொடங்கும் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றுக்கு பொருந்தும் என அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் பெண்கள் குழந்தைகள் தொடர்பான சட்டப்பிரிவுகள் கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் கட்டுமான தொழிலாளர் சட்டம் கூலி சட்டம் தொழிலாளர் இழப்பீட்டுச் சட்டம் ஆகிய தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஸோ இது எந்த அரசு அப்படின்னா உத்தரப்பிரதேச அரசு தான் இந்த இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா மதிய உணவை ரேஷனில் வழங்கும் முதல் மாநிலம் அதாவது மதிய உணவு திட்டம் இது வந்து ஸ்கூல் காலேஜி இந்த மாதிரி இடத்துல இருக்குது அதே மாதிரி மதிய உணவு வந்து ரேஷனில் வந்து வழங்கும் முதல் மாநிலம் எதுன்னு பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநில அரசு மதிய உணவை ரேஷனில் வழங்குகிறது இவ்வாறு ரேஷனில் உணவு உணவு வழங்கும் நாட்டின் முதல் மாநிலம் மத்திய அரசே ஆகும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோன் ஓகேவா ஸோ பள்ளிக்கூடத்தில் காலேஜில் இது வந்து இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து நிறையாவே இது வந்து இருக்குது ஓகேவா மதிய உணவு திட்டம் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்குது நாட்டிலேயே முதல் முதலாக அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து ரேஷன் வழியாக வந்து கொடுக்கங்க அப்படின்னா அது வந்து மத்திய பிரதேச மாநில அரசு தான் வந்து கொடுக்காங்க ஓகேவா இவ்வாறு ரேசனில் உணவு வழங்கும் திட்டம் அந்நாட்டின் முதல் மாநிலம் மத்திய மத்திய பிரதேசம் ஆகும் ஓகேவா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கரோனாவால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக ரூபாய் நூற்றி பதினேழு கோடி ரூபாய் மாநிலத்தில் உள்ள அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மாணவர்களின் பெற்றோராகி பெற்றோரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது மேலும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் வீடு வீடாக சென்று ஐம்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது அங்கன்வாடி ஊழியர்கள் ஆசிரியர்கள் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் ஆகியோரின் ஆதரவுடன் மாணவர்களின் வீட்டிற்கே ரேஷன் வழங்கப்பட்டதாக பஞ்சாயத்து மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கூடுதல் செயலாளர் ஸ்ரீ வாஸ்தவா தெரிவித்தார் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஒன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம்னு பார்க்கும்போது முடிஷ் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை நிதியாண்டில் பூச்சியமாக குறைக்கிறது சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனமான முடிஷ் இன்வெஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் பூஜ்யமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மதிப்பிட்டுள்ளது அடுத்து சரிந்து வரும் இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் குறுகிய வாய்ப்புகள் மட்டுமே உள்ளதாகவும் இதனால் மந்தமான வளர்ச்சியை நீடிக்கும் எனவும் முடிஷ் நிறுவனம் எச்சரித்துள்ளது அரசின் கடன் சுமை அதிகரித்து வரும் உள்கட்டுமான துறையின் முடக்கநிலை நிதித்துறையில் நெருக்கடி போன்ற காரணிகள் இந்தியாவை வளரவிடாமல் தடுப்பதாக இந்த ஆய்வில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் வளர்ச்சி இல்லாவிட்டாலும் இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு முன்னெர்ச்சி என்றால் அடுத்த இருபத் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவிகித வளர்ச்சியை இந்தியா அடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக முடிஷ் நிறுவனம் வந்து நம்பிக்கை தெரிவித்துள்ளது அதுக்கப்புறமா கடந்த மாதம் முடிஷ் நிறுவனம் வெளியிட்டிருந்த ஆய்வறிக்கையில் இந்த ஆண்டில் இந்தியா ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீத வளர்ச்சியை கொண்டிருக்கும் என்று கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோன் எக்கனாமிக்கை பொறுத்தவரத்தில் ஓகேவா இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் சீனா புதிய ராக்கெட்டை லாங் மார்ச் அஞ்சு பி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது சந்திரன் தரையிறங்கும் திட்டங்களை முடக்கிவிடும் போது சீனா வெற்றிகரமாக லாங் மார்ச் ஃபைவ் பி என்ற புதிய ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியுள்ளது இந்த ராக்கெட் சீனாவின் ஹனான் தீவில் அமைந்துள்ள சாங் ஏவுதலா தளத்திலிருந்து ஏவப்படுகிறது இந்த ராக்கெட் ஒரு மிகப்பெரிய வாகனம் மற்றும் நாசாவின் ஆழமான விண்வெளி ஓரியன் கப்ஸுலுடன் ஒப்பிடப்படுகிறது அதாவது கப்ஸ்லுடன் ஒப்பிடப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த ராக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டளவில் விண்வெளி வீரர்கள் விண்வெளி விண்வெளி நிலையத்திற்கு கொண்டு செல்ல சீனாவுக்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த ராக்கெட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ஏவுதலம் ஏவுதல் வந்து தியாங்காங் என்ற பெரிய விண்வெளி நிலையத்தை கட்டும் திட்டங்களுக்கு சீனாவுக்கு உதவும் தியாங்கங் என்பது சீனாவின் விண்வெளி நிலைய திட்டமாகும் ஓகே அதில் வந்து ரெண்டு கொஷின் இருக்குது என்ன ராக்கெட் விடுத்தாங்கன்னா பை பி அப்படின்னு விடுறாங்க அஞ்சு பி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராக்கெட் பேர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தியாங்கங் என்பது சீனாவின் விண்வெளி நிலைய திட்டம் ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியாங்கங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் ஸோ தியாங்கங் என்பது சீனாவின் விண்வெளி நிலைய திட்டமாகும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு செயலி அதாவது எப்படி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டருக்கோ அது மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு செயலி வந்து விட்ருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஆயுஷ் சஞ்சிவினி பயன்பாட்டை அறிமுகப்படுத்தினார் ஓகே மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் சமீபத்தில் ஆயுஷ் சஞ்சீவினி ஆப் தொடர்பான ஆயுஷ் அடிப்படையிலான ஆய்வுகள் தொடங்கினார் இந்த பயன்பாட்டை ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் யுனானி சித்த மருத்துவம் மற்றும் ஹோமியோ ஹோமியோபதி ஆயுஷ் மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அதாவது எம்இஐடிஒய் உருவாக்கியது ஆயுஷ் சஞ்சினி மொபைல் பயன்பாடு மக்களிடையே ஆயுஷ்வாதங்கள் மற்றும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வது மற்றும் பயன்படுத்துவது பற்றிய தரவை உருவாக்க உதவும் இது ஐம்பது லட்சம் மக்களின் இலக்கை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஸோ யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஓகேவா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலக நம்ம பார்க்கும்போது ஈராக்கின் புதிய பிரதமராக முஸ்தபா அல் கமி கதிமி பதவியேற்றார் ஓகே ஸோ ஈராக்கின் புதிய பிரதமராக முஸ்தபா அல் கதிமினி பதவியேற்றார் ஸோ முஸ்தபா அல் கமிதினை பிரதமராக நியமிப்பதற்கு ஈராக்கின் பாராளுமன்றம் ஒரு புதிய அரசாங்கத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஓகே ஸோ இதை வந்து ஈராக்கின் புதிய பிரதமரமாக முஸ்தபா அல் கதினி வந்து பதவியேற்றிருக்காங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உலகளவில் நம்ம பார்க்கும்போது குமார் சங்ககரா எம்சிசி தலைவராக ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகே ஸோ இலங்கையின் குமார் சங்ககராவின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீ நீட்டிப்பதற்காக இங்கிலாந்தின் மார்லி போன் கிரிக்கெட் கழகம் எம்சிசி வந்து விருப்பம் கொண்டுள்ளது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடுத்து பாருங்கள் கிரிக்கெட்டின் சட்ட விதிகளை உருவாக்கும் இங்கிலாந்தின் மார்லிபோன் கிரிக்கெட் கழகத்தின் தலைவராக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான குமார் சங்ககரா கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் திகாதி கடமையேற்றார் திகாதி கடமையேற்றார் ஓகே அதுக்கப்புறமா தற்போது சங்ககரா தலைவர் பதவியை பொறுப்பேற்று எட்டு மாதங்கள் கடந்த நிலையிலே அவர் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பதை எம்சிசி வந்து தெரிவிச்சிருக்கு ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதங்களுக்கு இந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒருவருக்கு பன்னெண்டு மாதங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஏனெனும் உலக போர் போன்ற சில முக்கிய சந்தர்ப்பங்களில் எம்சிசி கழகத்தின் தலைவர் பதவி ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்ட சம்பவங்கள் உள்ளன எனவே குமார் சங்ககாராவ் மார்லிபோன் கல கிரிக்கெட் கழகத்தின் விருப்பத்தன்மைக்காக தலைவர் பதவியை மேலும் ஓராண்டுக்காக நீட்டிப்பராக இருந்தால் அவர் வரலாற்று சிறப்பு சம்பவமாக பதிவாகும் ஓகேவா ஸோ இப்போ இந்த கொரோனா சம்பவம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் அவங்களோட பதவிக்காலம் வந்து நீட்டிச்சிருக்கு ஸோ அவங்க விருப்பப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இது வந்து வரலாற்றில் ஒரு சிறப்பு இதாக இருந்து பதிவு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஒன் ஓகே ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உலகளவில் நம்ம பார்க்கும்போது ஐக்கிய நாடுகளின் குழந்தைகளின் அவசர நிதி அறிக்கையை வெளியீடு ஓகே ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகளின் அவசர நிதி யூனிஷெப் சமீபத்தில் லாஸ்ட் அட் ஹோம் என்ற பேரில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையை ஐநா குழந்தைகள் நிதியம் யூனிசெப் வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மில்லியன் புதிய இடப்பேர்வுகள் பதிவாகியுள்ளதாக அது கூறுகிறது சுமார் இருபத்தி அஞ்சு மில்லியன் இயற்கை பேரழிவுகள் மற்றும் எட்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மோதல்கள் மற்றும் வன்முறைகளின் விளைவாக இவற்றில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பன்னெண்டு மில்லியன் புதிய இடர் வந்து இருக்குது ஓகே ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஒன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அவற்றில் சுமார் மூணு புள்ளி எட்டு மில்லியன் மோதல்கள் மற்றும் வன்முறைகளால் ஏற்பட்டவை மற்றும் எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் பெரும்பாலும் வானிலை தொடர்பான நிகழ்வுகளுடன் தொடர்புடைய பேரழிவுகள் காரணமாக நிகழ்ந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் அறிக்கின்படி இயற்கை பேரழிவுகள் மோதல்கள் மற்றும் வன்முறைகளை விட புதிய இடப்பேர்வுகள் காரணமாக அமைந்தன அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் புதிய இடர் பிரிவுகள் கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் முப்பத்தி ஒன்பது சதவீதம் ஆகியவற்றில் பதிவாகியுள்ளன தெற்கு ஆசியாவிலும் ஒம்பது புள்ளி ஐந்து மில்லியன் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையே இருந்தது ஓகே ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகே ஸோ மே மாதம் எட்டாம் தேதிக்குள்ள கரண்ட் பேர் இவ்வளவு தான் முக்கியமானது ஓகேவா ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு இதில் ஏதாவது நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஸோ இது மாதிரி தொடர்ந்து கரண்டை பேர் பெற நம்மளோட எஸ்எஸ்ஆர் ஆட்சி பண்ணி கல்வி குழுமத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் டெலாகிராம் வழியாக வந்து டிஎன்பிஸ் எக்ஸாம் அண்டு டிஆர்பி டெட்டு போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டிருக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே கோச்சன் கட் பண்ணிகிட்ருக்கோம் யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பரை டெலக்ராம் லிங்க் இருக்குது அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட பேரு அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த தகவல் பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு ஏதாவது நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தோம்னா கீழே செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஸோ நன்றி வணக்கம்